அண்மைச் செய்தி, 12 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 12 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வர்ஷினி. வணக்கம் வர்ஷினி, 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருக்கா சொல்லப்படுது, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கு விவரங்கள்? தட்சிணி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று குறிப்பாக 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும், அதேபோல் விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், அதேபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரி, காரைக்காலிலும் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பொறுத்தவரை வரை அதிகமான கனமழை இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. நாளையை பொறுத்தவரை சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதேபோல் செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக காஞ்சிபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியுள்ளது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும், திருவண்ணாமலை, வேதாரண்யம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் 6 சென்டிமீட்டர் மழை வரை அதிகமாக பதிவாகியுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுவாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இன்று தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், வட தமிழக கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தின் வரை வீசப்படும் என்பதால் குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல்நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், அதேபோல் வடக்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்ஷினி. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.